வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் வாழை எப்படி நம்ம பதியம் போடுறது, அதை எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வீட்டு வெளியே வச்சிருக்கிற வாழை மரத்தில், அதாவது நம்ம கழிவு தண்ணி தான் வாழை மரத்துக்கு விடுறோம், நல்ல தண்ணி விடுறது கிடையாது. அந்த குளிச்சுட்டு வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் வாழை மரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்போ காய் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு வாழை மரம் நம்ம வைக்க போகிறோம், அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழை கன்று வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு குழி வெட்டிக்கிங்க. நர்சரியில் நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி கிடைக்குது. இப்போ நம்ம செவ்வாழை வைக்க போகிறோம். இந்த மாதிரி குழி வெட்டிட்டு அதில் மண்புழு உரம் இதில் வச்சுருக்கேன். அந்த குழிக்குள்ளே கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இது ஆட்டோட எரு வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் போட்டுங்க. சும்மா எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் சாதாரணமாக நம்ம தோண்டி வச்ச மண் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே அப்படியே வாழை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்க வாழையை நட்டு வைக்கலாம். இப்போது வாழையை நம்ம பதியம் பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரியே நம்ம மாடி தோட்டத்துக்கும் பெரிய இந்த பேரல்லையோ அல்லது இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் விற்கிது அதுலேயோ நம்ம வாங்கி போடலாம். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.